வெல்கம் டு ரோஜி ஆல் ஹோம் குக். வெளமீன் குழம்பு. வெளமீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெளமீன் 1.5 கிலோ, சின்ன வெங்காயம் 150, மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி இந்த ஸ்பூனுக்கு 1.75 ஸ்பூன் எடுத்திருக்கேன், புளி கரத்து சச்சி 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய், ஒரு சில் தேங்காய், கல்லுப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் ஒரு 75 மிளகு ஊற்றிக்கலாம், தேங்காய் பச்சை அரைச்சிக்கலாம், தேங்காய் அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் 150 கிராம் அரைச்சிக்கலாம். வெங்காயம் போய் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும், பெரிய வெங்காயம் வந்து மீன் போட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல், அரைச்சி வச்ச தேங்காய், தேங்காய் அந்த மாதிரி கப்பியமாக இருக்கிறத ஊற்ற வேண்டாம், கருப்பு கலரில் கப்பியமாக இருக்கு, இந்த தேங்காய் கொஞ்சம் கப்பி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப அடியில் ஊற்றலை. உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன், நான் இவ்வளோ மீனுக்கு வந்து வேகணும், அதனால தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரியே நான் வச்சுருக்கேன் இன்னைக்கு, எங்கள் அம்மா அப்படியே எல்லாத்தையும் கலக்கி அப்புறம் தான் அடுப்பில் தூக்கி வைப்பாங்க. குழம்பு வத்தி வரும்போது கட்டை ஊதி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குழம்பை ஸ்டவ்வில் வச்சாச்சு, வெள்ளை மீன் குழம்பு செய்கிறது தான், எல்லா மசாலாம் கலந்து அடுப்பு தூக்கி வச்சாச்சு. நல்லெண்ணெய், லைட்டாக கொதிச்சோன்னா வெள்ளை மீனை உள்ளே சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை மிளகாய், மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் எங்கள் அம்மா போடுவாங்க, அதெல்லாம் நானும் போட்டிருக்கேன், அது ஒரு வாசமாக இருக்கும் அந்த காரம் சேர்ந்து.
வெள மீன் குழம்பு வேகிட்டுருக்கு. குழம்பு கொதிச்சிருச்சு, வெள மீன் ஆட் பண்ணிடலாம். வெள்ள மீன் குழம்புல போட்டாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். வெள்ள மீன் குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி மீனும் இந்த பீஸும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ள மீன் குழம்பு பிடிக்காதவங்களே யாரும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த வெள்ள மீன்கள் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறது எல்லாம் தெரியும். குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், மீன் பொரித்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. குழம்பு எப்படி வச்சாலும் டேஸ்ட் அருமையாக வந்துடும். குழம்பு டேஸ்ட்டு வந்து நம்ம வந்து வந்து பார்த்து பார்த்து வைக்கிறது தேவை கிடையாது. அந்த சாரே அவ்வளோ அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஊளி மீன் குழம்பு எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ள மீன் குழம்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வெள்ள மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெள்ள மீன் குழம்பு செஞ்சு காட்டின வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி ஆதித் ஹோம் குக். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். வெள்ள மீன் குழம்பு எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி வெள்ள மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். சூடான வெள்ள மீன் குழம்பு ரெடி.